தமிழ் பிளஸ் மணித்து நல்ல உலகத்துக்கும் வணக்கம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் எப்போவுமே நம்ம 5000 ரூபாய்க்கு கீழே எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இது வரைக்கும் சொன்னதில்லை. மேபி அது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெட்மி தரப்புலேருந்து, அதாவது ஷோமி தரப்புலேருந்து, ரெட்மி சீரீஸில் இப்போ ரெட்மி கோ அப்படின்ற இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய விலை அப்படின்றது கிட்டத்தட்ட 3500 ரூபாயிலேருந்து வெறும் 4000 ரூபாய் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலான ப்ரைசிங் வந்த உடனே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விலைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது? 4000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோனே இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே நல்லா இருக்கா, இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ கம்மி விலையில் அவங்க எப்படி கொடுக்க முடியுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம். அன்பாக்சிங் ப்ளஸ் என்னுடைய ஹேண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூவோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் பார்க்கும்போது ரெட் கலர் ரெட்மி கோ அப்படின்ற லோகோட போட்டிருக்கு. ஸோ ஷோமியோட பிராண்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக அவங்க பாக்ஸோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது ரிவ்யூ யூனிட் அப்படின்றதுனால எனக்கு டேப் படிச்சு கொடுத்துருக்காங்க, அதில் பாதி விஷயம் மறைஞ்சிடுச்சு. பட் மேட் இன் இந்தியா அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு உள்ளே வந்து மொபைல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி கோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே க்யூட்டாக சின்னதாக அழகாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன மொபைல் கையில் பிடிக்கிறோம். ஒரு சில குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்து டிஸ்பிளே மேலேயே கொடுத்துருக்காங்க. நம்ம அது என்னன்றது அப்புறமா பார்க்கலாம். மேட் இன் இந்தியான்றதும் பின்பக்கமாக போட்டிருக்கு. வால் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, 5 வோல்ட் 1 ஆம்பியர். மைக்ரோ எஸ்பி 2 USB கேபிளும் இருக்கு. பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் தான் இருக்கு. பட் கையில் பிடிக்கும் போது ஓரளவுக்கு வந்து நல்ல காம்பாக்டாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோன் பூட் ஆகிற சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓவியூ என்னென்னு பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர் கீயும் வந்து இருக்குது. மேல் பக்கத்தில் 3.5 mm ஜாக் இருக்குது. கூடவே நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது, நல்ல விஷயம். இடது பக்கமாக நமக்கு 2 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கும்போது தெரியும் ஸ்லாட்ஸ். ஒன்றுத்தில் வந்து நீங்கள் ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம், இன்னொன்றுல ஒரு சிம் ப்ளஸ் நீங்கள் ஒரு மைக்ரோ எஸ்டியும் போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக 3 ஸ்லாட்ஸ் இருக்குது. நீங்கள் 128 GB வரைக்கும் மெமரி கார்டை வந்து போட்டுக்கலாம். கீழ் பகுதியில் நமக்கு ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, மைக்ரோ எஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா இருக்கு, எல்இடி ஃபிளாஷும் இருக்கு, அழகான ஒரு ப்ளூ கலர்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே, பிளாஸ்டிக் தான் சொல்லும், எம்ஐ பிராண்டிங் இருக்கு. முன்பகுதியில் நமக்கு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க, இயர்பீஸும் இருக்கு. 5 இன்ச்சுக்கான HD LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான், நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த மொபைலில் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 425 குவாட் கோர் ப்ராசர் கொடுக்குறாங்க, 1.4 GHz-ல. அட்ரினோ 308 GB இருக்குது. இதில் 1 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 8 GB-க்கான இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. பின்பக்கமாக 8 மெகாபிக்சல் கொண்ட F2.2 அப்பச்சரில் கேமரா இருக்குது. முன்பகுதியில் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா F2.2 அப்பச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி 3000 mAh கூட பேட்டரி கொடுத்துருக்கு. இதில் உங்களுக்கு 4G VoLTE சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்கிறது கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். 137 கிராம்ஸ் வந்து இதோடைய வெயிட்டும் இருக்குது. மொபைல் பூட்டை படிச்சு இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.1.0 வந்து கொடுத்துருக்காங்க. மாடல் நேம் வந்து ரெட்மி கோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் லெவல் ஜனவரி வரைக்கும் அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப்பு அப்புறமாக நமக்கு 4.4 GB வந்து ஃப்ரீ வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஓரளவுக்கு வந்து லவுடாகவே இருக்குன்னு சொல்வேன். ஒரு 6 வருஷங்கள் வந்து இது வந்து வெறும் பீட்டா சீரிஸை மட்டும் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, அடுத்த 6 மாதத்துக்கு. ஸோ அவ்வளோ லாங் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் நமக்கு ஆண்ட்ராய்டு கோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு கோ அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப சைஸ் கம்மியான ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் அதில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆப்ஸ் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஆண்ட்ராய்டு கோ வேரியண்ட்காகவே ரெடி பண்ண ஆப்ஸ்னு சொல்லலாம். கோ சீரீஸ்க்கான கூகுளுடைய ஆப் அப்படின்னு சொல்லலாம், யூடியூப் கோலேருந்து, ஜிமெயில் கோ, அது போல் ஃபைல் கோலேருந்து எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன ஆப்ஸ் தான். இதே போல் வந்து லைட் எடிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும்னா உங்களுடைய ரேமை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாது, ஸ்டோரேஜையும் அதிகமாக எடுத்துக்காது. அதே சமயத்தில் நீங்கள் கேஷுவலாக நார்மலாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களையும் இதில் யூஸ் பண்ண முடியும். அதுதான் ஆண்ட்ராய்டு கோல ஒரு அட்வான்டேஜ் இந்த என்ட்ரி லெவல் ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தேவையான மினிமம் பேசிக் சென்சர்ஸ் கொடுத்துருக்கிறது கூடுதலான ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மின்ட் லான்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லான்ச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.1.0 வெர்ஷனில் ஓரளவுக்கு வந்து ஸ்லீக்காக வந்து இருக்குன்னே சொல்வேன். ஸோ இதோடைய கேமரா இன்டர்ஃபேஸ் கிட்டத்தட்ட வந்து எல்லா ரெட்மி மாடலில் இருக்கக்கூடிய அதே இன்டர்ஃபேஸ் தான். ஷட்டர் ஸ்பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடையாது, பட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. எடுத்து ஒரு சில சாம்பிள் இமேஜஸை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன், முதல் முதல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பயம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் தாராளமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் நார்மலாக ஏற்கனவே நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கேன், செகண்டரியாக ஒரு பேக்கப்புக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காரணம் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக மினிமம் 2 GB 3 GB வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம்
கீபோர்ட்லேருந்து நான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டச் ஸ்க்ரீனுக்கு வரேன்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த மொபைலை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ டெக்னாலஜி.